வணக்கம் டு சிஏ தமிழ் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன் பிசிகே சாப்டர் 4ல இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் சில இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறதான் சொல்லிடலாம். அதுவும் இந்த டாப்பிக்கும் பார்ப்போம். இன்வெஸ்ட் ஃப்ரம் இந்தியா சரி, ஃபாரின்லேருந்து மட்டுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோமே, எப்பப்பா இந்தியா அதாவது நம்ம கண்ட்ரி ஓன் கண்ட்ரிலேருந்து எப்பப்பா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா கண்ட்ரியுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவுட்டர் அதாவது மற்ற கண்ட்ரிஸ்க்கும் வந்தவங்க கொடுப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மற்ற கண்ட்ரியில் மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வி ஆஃப்டன் கம் அக்ராஸ் த டேர்ம் எஃப்ஐஎஸ்எஸ் விச் ரெப்ரசன்ட் த ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர். எஃப்ஐஎஸ்எஸ்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர், அது தெரியும் உங்களுக்கு. இது என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபாரின் குரூப் வித் சஸ்டைனபிள் இன்வெஸ்டபிள் ஃபண்டு. இவங்க வந்து ஒரு பெரிய ஃபாரின் குரூப்பாக இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்சியல் இன்வெஸ்டபிள் ஃபண்ட் இருக்குமா இவங்கள்ட்ட. அப்படினா ஓரளவு இவங்களுக்கு தேவையான ஃபண்ட் இருக்கும், மற்ற கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு தேவையான ஃபண்ட் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் அபார்டு வித் வியூ டு இன்வெஸ்ட். எதுக்காக அவங்க வந்து மற்ற கண்ட்ரியில் இது பண்ணுவாங்கன்னா, அவங்க மற்ற கண்ட்ரி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறக்கா எது இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட், ஹெட்ஜ் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இந்த நாலு விஷயங்களில் அவங்க மெயினாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மற்ற கண்ட்ரியில். ஓகேவா, அதே மாதிரி ஸ்ட்ராங் அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரிசர்ச் டீம் இருக்கா, ஸ்ட்ராங்கான ரிசர்ச் டீம். எதுக்கு இந்த ரிசர்ச் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியில் எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த டைமில் இந்த ஃபண்டு வந்து அப்படியே மற்ற கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இதெல்லாம் யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் டீம். அவங்க வந்து பேக்கப்பாக ஒரு ரிசர்ச் டீம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரிசர்ச் டீம் தான் அவங்களுக்கு வந்து இதை வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அது மாதிரி இவங்க வந்து ரிசர்ச் டீம் வந்து வச்சுருக்காங்க. திஸ் ஃபண்ட் பார்க்ஸ் தேர் ஃபண்ட்ஸ் டு ஃபியூயல் த புல்லிஷ் மார்க்கெட். ஸோ அந்த புல்லிஷ் மார்க்கெட் அந்த மாதிரி இதுலேயும் இவங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறக்கா வேணுமா வேணாமா அந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு இவங்க வந்து இந்த ரிசர்ச் டீம் இருக்காங்க. நேச்சுரலி எ ஸ்மால் ப்ரீடியர் த நேச்சுரல். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஸ்மால் ப்ரீடியர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சில டேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, வென்எவர் த மார்க்கெட் ரீச்சஸ் எ பீக் அண்ட் ஸ்டார்ட் டிக்ளைனிங் தேர் ஆஃப்டர் திஸ் ஃபண்ட் மூட் தான் அனதர் நேஷன். இப்போ ஃபண்டு வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் இப்படி குறையும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல குறையிற ரேஞ்சில் டிக்ளைனிங் சொல்லுவோம், இதை வந்து டிக்ளைன் சொல்லுவோம். நம்ம எக்கனாமிக்கில் லாஸ்ட் சாப்டரில் இருக்கும், இது டிக்ளைன் இருக்கும். அப்போ இந்த டிக்ளைனிங் ப்ராசஸ் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் வேறு நேஷன் யூஎஸ்ஓ இல்லை ஏதோ ஒரு நேஷன் மேலே யூரோப்போ இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இப்போ இந்தியா மேலே இன்வெஸ்ட் பண்ணதை அப்படியே தூக்கி, இது வந்து எப்போ டிக்ளைன் ஆகுது, மார்க்கெட் எப்போ டவுன் ஆகுதோ அதை வந்து அப்படியே மாற்றிக்குவாங்களாம். ஸோ த இட் இஸ் இட் ஷார்ட் லிவ்டு, இது வந்து ரொம்பவே கம்மியான டைமுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதனால் எவ்வளோ பெரிய ஆச்சரியமும் கிடையாது. நேஷ்னல் கவர்மெண்ட் வந்து எப்போவுமே எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு விட. ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு இதாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதாக கொடுத்துருக்கு வந்து இன்வெஸ்ட் ஃப்ரம் இந்தியன் அபார்டு, இந்தியாவிலேருந்து அபார்ட் மற்ற கண்ட்ரீஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற இந்தியா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவுட்வேர்டு எஃப்டிஐன்னு சொல்கிறோம், இதை வந்து ஓஎஃப்டிஐ அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம், அவுட்வேர்டு எஃப்டிஐ. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படிப்பா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. எப்போ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2020 பாரத் ஏர்டெல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து யூஎஸ் டாலரில் 978.92 மில்லியன் கணக்கில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதாவது அதர் கண்ட்ரி மேலே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாஸ் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பிராண்டட் மல்டிநேஷ்னல் சினிமாஸ். அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மேலே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் வென்ச்சராக வந்து அதான் அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா மேலே இன்வெஸ்ட் பண்ணதான். அதே மாதிரி ஆகஸ்ட் 2019 டென் பர்மா அப்படிங்கிறவங்க வந்து லைசன்சிங் அக்ரிமெண்ட் யார் கூட வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா சிஸ்டம் மெடிக்கல் ஹாலிடேஸ் ஹோல்டிங் கூட நம்ம வந்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டெவலப் அண்ட் கமர்ஷியல் செவன் ஜென்ரிக் ப்ராடக்ட் இன் மெயின்லேண்ட் சைனா. சைனாவில் வந்து அந்த அவங்க செவன் ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறக்கா அவங்க வந்து இதை வந்து வச்சுக்கிறாங்க. டேட்டா ரிலீஸ்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஷோ தட் இன்வெஸ்ட்மெண்ட் பை இந்தியன் ஃபார்ம்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரி இன் January 2020 பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, 40% ஆஃப் யூஎஸ்டி அதாவது 2.10 பில்லியன் ஆன் இயர்லி பேசிஸ். ஒரு இயருக்கு இந்தியா எவ்வளோ ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.10 பில்லியன். இது வந்து எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜான்வரி
2020 பொறுத்த வரைக்கும். இதான் வந்து இவங்க சொல்கிறாங்க, நம்ம ஃபாரின்லேருந்து வாங்கிக்கிறோம், ஃபாரினுக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டரோட சம்மரி இதை பற்றி இந்த சாப்டர் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் பிஸ்னஸை பற்றி பேசியிருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி, வெறும் கவர்மெண்ட் பாலிசி வந்து பிஸ்னஸ் வந்து எந்த எந்த நல்வழிப்படுத்துறது, அதை தாண்டி எதை பற்றி பேசியிருக்காங்க, இல்லை எந்தெந்த பாலிசி வந்து எந்தெந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேசுகிறத தாண்டி வேறு என்ன விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னா, அந்த பாலிசி எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் பண்ணுது, கண்ட்ரோலிங் பண்ணுது, ரெகுலேட்டிங் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் இவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மிக்சட் எக்கனாமிக் பாலிசி. அதுக்கப்புறம் லார்ஜாக அவங்க வந்து பப்ளிக் செக்டருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ப்ரைவேட் செக்டர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ங்கிறது 1991 வந்துச்சு. அந்த 1991 அப்புறம் பாப்புலராக நம்ம பாலிசி ஷிஃப்ட் எது மேலே சேஞ்ச் பண்ணோம்னா, எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் மேலே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வித் திஸ் பாலிசி ஷிஃப்ட் ஈக்குவாலிட்டி, ஓகே இதே இந்த ஷிஃப்ட்னால ஈக்குவாலிட்டி மார்க்கெட்டும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அது போக நமக்கும் ஓரளவு அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் நம்மளும் ஃபாரின் மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபாரினும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த 4th சாப்டர் அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே கைஸ், ஸோ இந்த 4th சாப்டர் கடைசி வீடியோஸ் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் ஒரு சாப்டர் இருக்குது, 5th சாப்டர் மட்டும். 6th சாப்டர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஓன் ஸ்டடியில் நம்மளாம் படிச்சுக்க வேண்டியதான். அந்த 5th சாப்டரை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிசிகே வந்து நம்ம 4th சாப்டர் வரைக்கும் முடிச்சிட்டோம், பிஸ்னஸ் மேக்ஸ் 8th சாப்டர் முடிச்சிடுச்சு, அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.